வணக்கம். இப்போ இந்த ஆண்டு ஐபிஎல் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ரொம்பவே ஒரு மோசமான ஐபிஎல்லாக தான் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா நம்ம சிஎஸ்கே அணியின் மிக மிக முக்கியமான பிளேயர்கள் எல்லாருமே ஒருத்தரா இப்போ நம்ம சிஎஸ்கே அணியை விட்டு வெளியேற மாதிரியான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இப்போ ஒவ்வொரு பிளேயரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உருவாகிக்கிட்டு வருது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிஎஸ்கே அணியின் மிக முக்கியமான அதுவும் ஓப்பனர் பேட்ஸ்மனாக கருதப்படுற ஷேன் வாட்சன் அவருடைய வீட்டில் இப்போ ஒரு மரணம் ஒன்று நிகழ்ந்திருக்கு. ஸோ இப்போ ஷேன் வாட்சன் வீட்டில் இறந்தது யாரு? உடனே ஷேன் வாட்சன் அவர் புறப்பட்டு செல்வாரா? நம்ம எம்எஸ் தோனி இதை பற்றி அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இப்போ ஷேன் வாட்சன் அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக விளையாண்ட அந்த ஆட்டத்திற்கு முந்தின நாள் தான் பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன் அவருடைய அம்மா அவங்களுடைய அம்மா அதாவது ஷேன் வாட்சன் அவருடைய பாட்டி ஆஸ்திரேலியாவில் அவங்க உடல்நிலை குறைபாட்டால் அவங்க இறந்து போயிருந்திருக்காங்க. ஸோ ஷேன் வாட்சன் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை கேட்டு மனசளவில் அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுருக்காரு. ஸோ அதே போல் இந்த தகவலை கேட்ட நம்ம எம்எஸ் தோனி அவரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டு போகணும் அப்படின்னா தாராளமாக போங்க அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி ஷேன் வாட்சன் கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. ஸோ தோனி அவர்கள் சொன்னதை கேட்டு ஷேன் வாட்சன் அவரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் புறப்படலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு அப்புறம்தான் பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏற்கனவே நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் முக்கியமான பிளேயர்கள் எல்லாருமே குறைஞ்சிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நெருக்கடியில் இப்போதைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ புறப்பட்டு போனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிலைமை இன்னும் ரொம்பவே மோசமாகிடும் அப்படின்னு ஷேன் வாட்சன் பார்த்தீங்கன்னா அவர் முடிவெடுத்து கடைசியாக நான் போல இங்கே இருக்கேன் அப்படிங்கிற பதிலை நம்ம எம்எஸ் தோனி கிட்ட ஷேன் வாட்சன் அவர் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இப்போ போன புதன்லேயோ வேலன்லேயோ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு. ஆனால் இப்போ நேற்று தான் ஷேன் வாட்சன் இந்த தகவலை அவர் வெளிப்படையாக எல்லாருக்கும் நேற்று சொல்லியிருந்தாரு. மேலும் ஷேன் வாட்சன் சொன்னது எம்எஸ் தோனி சிஎஸ்கே அணிக்கு நெருக்கடி ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக புறப்பட்டு போங்க அப்படின்னு அவர் சொன்னார். மேலும் எனக்கு போகணும் அப்படிங்கிற மனம் இருந்தாலும் இங்கே சிஎஸ்கே அணியை விட்டு செல்ல எனக்கு மனம் இல்லாததால் நான் போகலை அப்படிங்கிற மாதிரி இப்போ ஷேன் வாட்சன் நேற்று இந்த தகவலை ஷேன் வாட்சன் அவர் வெளியிட்டிருந்தார். ஸோ ஷேன் வாட்சன் அவர் செஞ்சிருக்க இந்த செயலால் இப்போ நம்ம எல்லாருடைய மனசுலையுமே ஷேன் வாட்சன் அவர் நின்றுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன் ஃபைனல் ஆட்டத்தில் காலில் ரத்தம் சொட்ட சொட்ட நம்ம சிஎஸ்கே அணியின் வெற்றிக்காக ஷேன் வாட்சன் அவர் போராடினார். அதே போல் இப்போது இந்த வருடம் ஷேன் வாட்சன் அவருடைய வீட்டிலேயே ஒரு முக்கியமான மரணம் நிகழ்ந்திருந்தும் இங்கே நம்ம எம்எஸ் தோனிக்காகவும் சிஎஸ்கே அணிக்காகவும் இப்போது ஷேன் வாட்சன் அவர் தங்கியிருக்காரு. ஸோ இப்போது ஷேன் வாட்சன் நம்ம சிஎஸ்கே அணிக்காக அவர் செய்திருக்க இந்த செயலை பற்றியும் அதே போல் நம்ம எம்எஸ் தோனி வாட்சன் அவருக்காக நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படின்னு அவர் சொன்னதை பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.